கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்து வளர்த்தல் போலும், ஆயிரங்களாய நீதி அவை உணர்ந்த தர்மன் யாரு தேசத்தை வச்சுட்டான், தேயம் வைத்தளந்தான், சிறியர் செய்கை செய்தான். தான் தர்மராஜாவை நம்ம கடவுள் கொடுத்து அடிக்காம பாருங்க, இவன் எப்படா கொண்டு நாட்டை வச்சு ஆடலாங்கிறான், ஆடலாமான்னு பீமனை எழு, பீமன் தான் இந்த பாத்திரம் சரியாக இருக்கும், அதுக்கு அவனை உருவாக்குறான், அவன் எந்திரிச்சு நிற்கான். அவளை வச்சோடனே அவன் சொன்னான், சூதர் மனைகளிலே அன்னைய தொண்டு மகளிர் உண்டு, சூதிர் பணையமன்றே அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை, ஏது கருதி வைத்தாள் அண்ணே யாரை பண்ண, பீமன் சண்டை போடுறான், எப்படிரா அவளை பெண்ணை திருஷ்டத்தியமன் தங்கச்சிய அவன் மன்னன் மகளை கொண்டு எப்படா நீ சூதில் வச்சேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னான், தம்பி எரிதழல் கொண்டு வா, அண்ணன் கையை எரித்துடுவான், தர்மம் கையை தீ வைக்கணும்னு பீமனை பேச வைப்பான் பாரதி. வேறவனும் பயப்படுவான், சாமி இல்லாம நானே உனக்கு ஐயா தர்மர் தான் ரொம்ப நல்லவர் தான், கொண்டாட்டி கொண்டேவனா வைப்பான் ஐயா. உங்களுக்கு ஆம்பளைகளுக்கு சொன்னேன், சூது விளையாட போயிட்டீங்கன்னா புத்தியே போயிடும், வேண்டற்க வென்றிடினும் சூதைங்கார் வள்ளுவர். என்ன தெரியுமா, இந்த தூண்டில் புழு வச்சு உள்ளே போகிறனால அது எதுக்கு மீனை பிடிக்கிறதுக்கு தானே, அது மாதிரி தான் நீ சூதுக்கு போனால் முதல் சுற்றில் வெற்றி அடைவே, அது என்னென்னா புழுவை வச்ச மாதிரி அப்புறம் நீ செத்து போவேங்கார் வள்ளுவர். சூது, இந்த சூதாடும்போது எல்லாமே மறந்துடும் பார்த்துருக்கீங்களா, அதனால தானேயா கர்ணன் வந்து அவள் மேகலையை பிடிச்சி இழுத்துட்டான், சொக்கட்டானாலும் சூது தானே அது, பானுமதியோடு உட்காந்து அறையில் விளையாடுறான், அந்த படத்துக்குள்ளே விளையாடுறான், நண்பனுடைய அந்த படத்தில் மனைவியோட விளையாடிட்டு இருக்கான், இவன் வாசலுக்கு முதுகு காட்டி உட்காந்துருக்கான், அவள் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்த காலத்து ஒரு நல்ல பண்பு பாருங்கள், அந்த புறத்துக்கு மனைவியை ராணியை பார்ப்பதற்கே மன்னன் வந்தாலும் கூட தோழியிடம் சொல்லி அனுமதி கேட்டு தான் உள்ளே போகணும், ஆனால் இவன் நேரடியாக ஏன் துரியோதனோடு ஏற்கனவே நண்பன் அங்கே இருக்கான்ல கேட்க வேண்டாம் உள்ளே போகிறான். உள்ளே போகிற பொழுது பானுமதி அவனை பார்த்து எந்திரிக்கிறா, தோக்கிற மாதிரி நிலையில் அவள் இருக்கிறா, தோத்துத்தான் எந்திரிக்கிறாளோன்னு அந்த சூது மயக்கிற மத்தியில் சூது மயக்கியது கர்ணனை எட்டி பிடிச்சி எடுத்துட்டான், மேகலை அறந்துட்டு முத்துலாம் செதறுது. இப்படி கர்ணன் பார்க்கான், ரெண்டு கால் தெரியும் துரியோதனன் கால், அப்போந்தான் இவனுக்கே தெரியும் நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம், சக்கரவர்த்தி மனைவி இடுப்பில் கை வச்சு இழுத்துட்டோம்னு ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைகிறான். அதிர்ச்சி அடைய உடனே தான் அவன் கேட்குறான், துரியோதனன் சொல்கிறான், இந்த பைய ஏதோ பயந்துட்டான் தப்புட்டோம்னு நினைக்கிறான் போல, அன்றைக்கு நாளாக எடுக்கவா கோர்க்கவான்னு கேட்டான். எதுக்கு தெரியுதா, டே இதை பார்த்து நான் கோவப்பட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, என் கோபத்தை நான் அடக்கியிருந்தேன்னு வச்சுக்கோ, கோபத்தை அடக்கினா உடம்பு பூரா நமக்கே நெடுங்கு மத்தியிலா, மறைமுகமாக துரியோதனன் சொல்கிறான், எனக்கு கோபமும் வரல நான் அடக்கவும் இல்லைடா, நிதானமாக கோக்கிற அளவுக்கு இருக்கண்டா என் நண்பனே கர்ணா, இதை பார்த்து எனக்கு கோபம் இல்லை நான் எடுக்கவா கோர்க்கவான்னான். இதை 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மேடையில் சொல்லிட்டேன், ஒரு ரெண்டு பேராசிரியர்கள் அவன் சொன்னதாகவே சொல்லிகிட்டு இருக்கான், என் கூடயே இருந்த பயிலுவோம், அது பாண்டிச்சேரியில் போய் சொல்லியிருக்கான், பாண்டிச்சேரி மக்கள் எழுந்திரிச்சு சொல்லிட்டான், அது நெல்லைக்கண்ணையா சொன்னது நீ சொன்னேன்னு சொல்லாதன்ட்டான் மக்கள், அவன் அன்னையிலேருந்து எனக்கு பகை. அது என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுது, சூது விளையாடுறதுனால கர்ணனுக்கு மதி மயங்கிடுது. என்ன சொல்றியே, நம்மளால் எவனா அதை கேட்கானா, கர்நாடகத்துலேருந்து காவிரி நீர் வரமாட்டுக்கு ஒருத்தனும் கேட்க மாட்டான், நான் கர்நாடகத்துலேருந்து ஒரு சாமியார் வந்து கோயம்புத்தூர் ஒரு மலையவே வளைச்சிட்டான், நம்ம தமிழின தலைமை ஒருத்தனும் அதை கேட்க மாட்டான், அவன் இவ்வளோ தாடி வச்சுருக்கான். உங்கள்கிட்ட இன்னொன்று சொன்னீங்க, சாமியாரெலாம் நமக்கு வழிகாட்டிலாம் நம்பாதீங்கயா, ஏற்கனவே நம்ம சாமி வழிகாட்டிட்டு தேவாரமும் திருவாசகமும் திருவாய்மொழியும் நமக்கு நல்ல வழிகளை சொல்லியிருக்கு, இந்த சாமியாரோட நம்பி போகாதீங்க, இதெல்லாம் சாமியாரே இல்லைங்கிற பட்டினத்தாரு, பொய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையம்லா நாய் போல் அறிந்து நரி போல் உரண்டு நான் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய் போல் இருப்பர் கண்டீர் உண்மையானம் தெரிந்தவரேங்க. ஒரு சாமியான எப்படி இருக்கணும், பேய் போல் அலைனுங்கார், பெண்களுடைய தான் அலைதானுவோ, பேயோடைய போகமாட்டுக்கான ஒருவேளை பெண்களை பெய் என்ற கருத்திலேயே அழைத்து செல்கிறாள் என்னவோ நமக்கு அது தெரியவில்லை, ஆனால் பெய் போல் தெரிந்து பிணம் போல் கிடந்து ஒரு சாமியார் இடத்துல தூங்கினான்னு வைங்களேன், மருத்துவர் சோதிச்சா செத்து இருக்கணுமா, அவர் இட்ட பிச்சை எல்வான் நாய் போல் இருந்து கோனார் போட்டாரா செட்டியார் போட்டாரா நாடார் போட்டாரா பள்ளர் போட்டாரா பறையர் போட்டாரா ஐயர் போட்டாரா வெள்ளாளர் போட்டாரா ஆசாரி போட்டாரா வன்னியர் அது கிடையாது, யார் சோறு போட்டாலும் அவருக்கு ஜாதி கிடையாது, ரெண்டு கையில் வாங்கி நக்கி சாப்பிடணும் அப்படி நாய் போல் நம்மளெலாம் சொல்லிடுவோம், அண்ணாச்சி இது சரவண பண்ணி வந்துடுமா நாய் சொல்லுமா, அப்படி அறந்தனுங்க நாய்போல் அருந்து நரிபோல் உழன்று, நரின்னா என்ன தெரியுமா, யாரையும் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட, மனுஷங்களை மிருகங்களோடு ஒப்பிடாதீங்க, ஏன்னா மிருகங்கள் நல்லவை, நரியை பற்றி யாராவது படிச்சிருக்கீங்களா, ஆண் நரி இறந்தால் பெண் நரி இறந்துடும், பெண் நரி இறந்தால் ஆண் நரி இறந்துடும், அவ்வளோ காதல் அவங்களுக்குள்ள, நன்மங்கையரை தாய்போல் கருதிங்கார் பட்டினத்தார், நல்ல பெண்களை பார்க்கிற பொழுது அவர்களெல்லாம் தாயாக கருதி விழுந்து வணங்கி எதிரில் வருகிற எல்லா மனிதனுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான் என்று அவன் வணங்குகிறானோ அவன்தான் துறவியுங்கார். அப்போனா எவனாவது இருக்கானா, கோயம்புத்தூர் ஒரு பெரிய விழாவில் மாலையை கொண்டு வந்தார், நான் பேசிகிட்டு இருந்தேன், ஒரு சாமியார் அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு,
ஒன்றரை கோடி ரூபா காரில் வந்து இறங்கிட்டாரே, காவி துணியை கட்டிக்கிட்டு அமெரிக்க பொம்பளை பிள்ளையா 15 பொம்பளை பிள்ளையா அவளோட வந்திருக்கு. நான் சாமியாரை பார்க்காம அந்த பிள்ளையில தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணால் நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. அதில் ஒரு பிள்ளை ஏன் வந்து கேட்டது, 300 பாடல் சொன்னியே அந்த ஒரு மணி நேரத்தில் உன்னால் எப்படி முடிஞ்சுன்னு நல்ல தமிழில் வந்து கேட்கும். அப்போ நான் சாமியார்ட்டே பேசிட்டு கேட்டேன், சாமி எல்லாம் சேர்ந்தான் புத்தியெல்லாம் சொல்லுதியே திருந்தணுங்கிய எல்லா ஞானமும் வரும்போது செத்து போயிருந்தானே என்ன பண்ணான்னு ஒரு உண்மையே சொல்லலை. சாமியார்ட்டெல்லாம் போகாதீங்க, ஐயோ பாவம், சாமி ஆடுற வேண்டியும் போகாதீங்க, அதுவும் போய் தான். எந்த மனுஷன் மேலேயும் கடவுள்லாம் வரமாட்டார். என்ன கடவுள் என்ன அவ்வளோ சீப்பா, அவர் என்ன கவர்னரா, கவர்னர் வருவார் நீ ஒன்று கடவுள் வரமாட்டார் மனுஷன் மேலே. இப்போ ஆரலாமணிக்கு போயிருந்தேன், உச்சிமாளியம்மன் கோயிலில் ஒருத்தர் சாமி ஆடுதார் பரமசம்பளன் எங்கள் ஆள், எலுமிச்சம்பளம் மாலை அதுவும் நாக்க துருத்தி அவர் கண்ணுங்கண்ணே பார்த்தா காளி மாதிரியே இருக்கு. நானே கொஞ்சம் பயந்துட்டேன், ஏதோ காளி மாதிரியே இருக்கு ஆனு சூழாயத்தை வர தூக்குதார். ஒரு சின்ன பையன் அங்கேருந்து வந்தான், பரமசம்பளை விட்டு ஆட்டையெல்லாம் எவனோ அவுத்து விட்டான்னாரு சாமி அப்படியே நின்றுட்டு. யாரில் அவுத்து விட்டது, நான் கிடந்து ஊருக்கு சாமி ஆடிட்டு கிடக்கேன், ஆட்டை அவுத்து விட்டல அந்த பேர் விவரம் உங்க இதில் என்னாச்சு, மேலே தெரு பரமசம்பளன்னா உன்னை ஒரு மேலே தடினா ஊருக்காரம்புறம் இவாள அடி இவரை பண்ணிட்டான் போயிச்சேன். இன்னொரு இடத்துல பார்த்தா ரொம்ப தப்பாக நடக்கானே, போலீஸ் எஸ்பியை கூட்டிச்சனவே கொஞ்சம் 100 போலீஸை மட்டும் அங்கே அனுப்பி யாரெல்லாம் சாமி ஆடுதான்னு பார்ப்போன்னு. போலீஸ் வந்து இறங்கிச்சில்ல, சாமி ஆடுறது ஊதி எடுத்துகிட்டு அங்கே பூசை போனார் டிஎஸ்பிக்கு. அவன் சொல்லிட்டான், இங்கே எவெல்லாம் பொய் சாமி ஆடுறானோ எல்லாம் கைது பண்ண சொல்லி எஸ்பி சொன்னான்னு திருநீத்துக்கு அப்புறம் கீழே போட்டார் சாமி. இந்த பயலோ சொன்னான்னு ஆடுதம்யா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீ என்னை விட்டுருன்னு. ஆனால் ஒரு பயலுக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியோ கண்டுபிடிச்சான். அது இந்த போலீஸில் எவனா ஒருத்தான் 10 ரூபாய்க்கு சொல்லிடுவான்ல, எவனோ ஒரு போலீஸ் அவன்கிட்ட சொல்லிட்டான், இவ்வளோ ஏற்பாடும் பெரிய வீட்டுக்காரர் தான், உங்கள் தலைவர் தான் பண்ணிட்டான்னு என்ன சொல்லிட்டு போயிட்டான். அந்த சின்ன பையன் மட்டும் என்னை கும்பிட்டுட்டே இருக்கான் போகமாட்டான், ஏமில என்னை கும்பிடுது, இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு கூட வந்து நீங்களே எங்களுக்கு ஆறுதல் சொல்லலை என்ன செய்யலாம், நல்லா இருக்கான் ப்ராடு பண்ணப்படல. மனிதன் கடவுள் இல்லை, ஆனால் மனிதன் கடவுளாக முடியும். நம்ம பெரியவங்க காட்டின வழியில் நடந்தா சோறு கொடுங்கம்மா வீட்டுக்கார வந்தார், 5 லட்சம் ரூபா கொடுங்க, 10 லட்சம் ரூபா அம்மா கொடுத்துருக்கலாமா, சோறு கொடுங்க, 4 லிட்டருக்கு மேலே சாப்பிட்றானா, ஒரு நாள் உணவே ஒளி என்றால் ஒளியா, 2 நாளை கேள் என்றால் ஏழாயின்னு சொல்கிறாள் ஔவையார். அப்புறம் போதும் போதும் ரொம்ப நன்றிம்மா, சாப்பாடு போடுங்க வர்றவங்களுக்கு, நான் இங்கே இருக்கேன், என் மனைவி மட்டும்தான் வீட்டில் இருக்காப்பான், இன்றைக்கி 40 வரைக்கும் சமையல் நடந்திருக்கேன், யாராவது பிள்ளைகள் வந்து சாப்பிட்டே இருப்பான், என்ன ஜாதியெல்லாம் கேட்க மாட்டேன், மோதிலால் தெரிய வீட்டுக்கு வந்திருக்காரு, அம்மா சாப்பிட்டுப்போம், என்னடா அவன் பசிச்சு சாப்பிட்டே இல்லாமா போ, அவன் யாருமே கேட்க மாட்டேன். யாருக்காவது உதவி பண்ணால் என்ன பண்ணுங்கள், ரகசியமாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு 1000 ரூபா புஸ்தம் கொடுக்கறதுக்கு மேடையை போட்டு அந்த பிள்ளைய கூட்டு வந்து ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்குறோம்னு 3000 ரூபாய்க்கு போட்டோ எடுக்கானே, உங்கள்கிட்ட சொல்கிறோம்மா மானத்தோடு வாழணும். அதுதான் அவன் கிழவியை சொன்னான், அவன் சொன்னால் மதியாதார் முற்றம் மதித்தொருகா சென்று மிதியாமை உண்ணீர் உண்ணீர் என்று நம்மளை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ல விட்டு தானே சாப்பிடணும். கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஏமாதிரி ரொம்ப பிரியமாக எங்கள் வீட்டில் தான் தங்கினுட்டான், நான் மாட்டே மாட்டேன் வீட்டில் தான் தங்க மாட்டேன்னு கூட ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா, ரொம்ப பெரிய பணக்கான தங்கிட்டேன், தங்கினக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கே அந்த வீட்டம்மா சாப்பாடு போடாதுன்னு. இந்த பேயிலவன் என்ன கொண்டு உட்காந்துச்சுட்டான், அந்த அம்மா என்கிட்ட கேட்க நீங்கள் ஊருக்கு போதையானு நிறைய கேட்கியா, எனக்கு உயிரே போயிட்டு, அட சண்டாளே இந்த டாக்டர் நம்மளை கொண்டு இப்படி மாட்டிட்டானே, இன்னைக்கு கவுண்டரையா என்னன்னு, நான் தான் பரிமாறி எங்கள் வாயா, ஒரு வீட்டுக்கு வந்தால் பொம்பளை தான்யா பரிமாறணும், பொம்பளை பருமாறாதனால தான் சுக்ரீவன் பொண்டாட்டி இல்லைன்னு ராமன் தெரிஞ்சுக்கிட்டு வாலியை பொண்ணாரு, வீட்டில் பருமாறு என்னையா அந்த அம்மா அவ்வளோ சத்தம் போடுது அவருக்கே தெரியாது, இப்படியே காலம் 4 மணிக்கு எங்கள் டிரைவருக்கு போகணும்னு எல்லாம் வண்டியை ரெடி பண்ணுன்னேன், அவர் எந்திரிச்சு தேடிருக்காரு. அப்போ அந்த பொம்பளை நல்ல பொம்பளை கரெக்டாக சொல்லியிருக்கா, மானம் உள்ளவன் போயிட்டான்ருக்கான், அப்பவும் பாயிண்ட் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கான், யாருக்கு டாக்டருக்கு உங்கள்கிட்டலாம் சொல்லுவோம்மா, யாராக வந்தால் சோறு போடுங்க, அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போகலாம், கூட்டு போய் அருமையாக சாப்பாடு கொடுப்பாரு. பெரியமா போன தடவை சாப்பிட்டோம்னா நம்ம அந்த வீட்டில் உங்கள் தம்பி வீட்டில் எவ்வளோ பெரியமா டாக்டர் மோதிலால் பாருங்க விட்டெல்லாம் சொல்லம்மா, சாப்பாடு சொந்தக்காரங்களுக்கு உணவு போடுங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு, ஏழை வந்தால் அன்பாக வரவேற்கணும்மா, பணக்காரங்களை வரவேற்க ஏழை வரவேற்கலாம், நீங்கள் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான், கங்காணி இல்லை இந்த கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லை இடமல்லை காணுங்கள், கங்காணியாக கலந்தங்கம் நின்றானை கங்காணி கண்டார் திருமூலர் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் பார்க்க யாரும் இல்லைன்னா மனுஷன் தப்பு பண்ணுறான், எல்லா இடத்துலேருந்து கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ பண்ணுகிற தக்க தப்ப பூரா அவன் பதிவு பண்ணிடுவான், தண்டனை வருங்கார். எல்லாருக்கும் போடுங்க, 2 இட்லினாலும் நல்ல இட்லியாக போடுங்க, வீட்டில் ஒருத்தருமே சாப்பிடாத சாப்பாடாக எடுத்து வச்சு பிச்சைக்காரனுக்கு போடுதியே விளங்குவியா நீ, ஒருத்தருமே வீட்டில் சாப்பிட போகிறோம் அவனுக்கு போட்டான் பிச்சைக்காரன் விவரமாக இருக்கான், என்னன்னு மேலே விட்டம்மா போட்டாங்க, அந்த பக்கத்தில் வந்த பேட்டை கொடுத்தா அவன் செத்து போயிட்டான் தான், அதனால் நான் இதை அதான் கிழவி என்ன சொன்னான், ஐயம் இட்டு நீ சமைச்ச சாப்பாட்டை முதல்ல வந்திருக்கிற ஏழைக்கு அதிதிக்கு போட்டுட்டு அப்புறம் சாப்பிடுங்க, ஐயம் இட்டு ஒப்புரவு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லாத தெரியுமா அவ்வையாரு,
எல்லா உயிர்களுக்கும் உதவுகிற பத்தியா, அதுதான் ஒழுக்கம்ங்கிறார். ஒழுக்கம் என்பது எல்லா உயிர்களுக்கும் உதவுகிற பண்பை கொண்டதான் ஒழுக்கம். அதான் ஒப்புரவு